வீட்ல செய்ய வேண்டிய வேலை. வீட்ல முழு நேரமும் செல்ல உட்காந்துட்டு இங்க வந்து எழுதுறியோ? வெளியே உட்காந்து எழுதிட்டு உள்ள வா. ஓகே சார். என்ன சார் காலையிலேயே டென்ஷனா? ஸ்கூலா தான் சார் வரேன். ஸ்கூலுக்கு வந்தாலே டென்ஷன் ஆயிடுது. படிக்கவா வரானுங்க, நம்ம உயிரை வாங்கல வரானுங்க. ஹோம்வொர்க் செய்யறது கிடையாது, ஸ்கூலுக்கு ஒழுங்கா வரது கிடையாது, அப்படியே வந்தாலும் லேட்டா வரானுங்க. பங்க்சுவாலிட்டி இஸ் தி பெஸ்ட் பாலிசின்னு ஆயிரம் தடவை சொன்னாலும் லேட்டாவே வருது சார். நிறைய பேர் நேர போக்குக்கும் வீட்டில் அம்மா அப்பா போன்னு சொல்றதால தானே வரானுங்க. அட ஆமாம் சார், வர நேரத்தை பாருங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை, ஏன்டா லேட்டு? லேட் ஆயிடுச்சு சார். அதான் ஏன் லேட்டுன்னு கேட்குறேன் சார். தூங்கிட்டேன் சார். தூங்கிட்டியா? எங்கேயாவது விழுந்து சாக வேண்டியதானே, ஒரே இடையா தூங்கலாம்ல? அச்சோ வார்த்தைய விடுறாரு. இவன் சாகலையா? வெளியவே உக்கார். ஓகே சார். சரி சார், ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. என்ன சார் செய்யறது, இவனுங்களுக்காக தான் நாம கஷ்டப்படுறோம், அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே சார். 1st வருதா தாழ என்ன, அதுக்கப்புறம் அடுத்த 1st வரைக்கும் நாளை என்னன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. அது மாதிரி வாழ வேண்டியதுதான். இவரெல்லாம் ஒரு வாத்தியாரு. அப்படி ஒரு வாழ்க்கை வாழாமலே இருக்கலாம் சார். ஆசிரியர் பணிய அறப்பணியும்பாங்க, நான் இந்த ஆசிரியர் பணிய அறப்பணியா தான் சார் செய்யறேன். நமக்கு வேலையை கொடுத்த தேவனுக்கு நாம கணக்கு கொடுக்கணும் சார். சரி சார், நல்லாவே கணக்கு கொடுங்க. நான் என் கருத்தை தான் சொன்னேன், உங்களுக்கு நல்லதுக்கு தான் சொன்னேன். காலம் கெட்டு கிடக்குது, பட்டாதான் தெரியும். பத்து நிமிஷம் டைம், நல்லா படிச்சு எழுதி காட்டணும், படிங்க. இன்னைக்கு இவரை வசமா மாட்டி விட்டுற வேண்டியதுதான். மக்கா நாடா, வாத்தியார் சொன்ன வார்த்தையை கேட்டு நான் ஷாக் ஆயிட்டேன்டா. ஏன் வாத்தியார்னா என்ன வேணா பேசலாமா? இதை விடக்கூடாதுரா மக்கா, அவரு கடுஞ்சொல்ல யூஸ் பண்ணியிருக்காரு. நீ எங்க வேணாலும் கூப்பிடு, நான் சாட்சி சொல்ல வரேன். டேய், நான் பண்ண தப்பு, அவரும் டெய்லியும் பாடம் நடத்துறதுக்கு முன்னாடி நல்ல ஆலோசனை கொடுக்குறாரு, ஆனா அடிக்கடிக்கு லேட்டாக தானே வரேன். நீ மட்டுமா வர? அதான் நிறைய பேர் வராங்களே. அது வேற கிளாஸ்ல தானே, அதுக்கு வார்த்தையை அளந்து பேச வேண்டாமா? சரி, அவர் சொன்ன மாதிரி நீ செத்துட்டா என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. நீ வீட்டில் ஒத்தைக்கு ஒரு பையன்டா. அவர் என்ன நான் சாகணும்னா திட்டினாரு, திருந்தணும் தானே திட்டினாரு, கோபத்தில் ஒரு வார்த்தை விட்டாரு, அதுக்கு என்னடா நம்ம சார் தானே. நம்ம சார்னு சொல்லாத இவரெல்லாம் எனக்கு சாரே கிடையாது, சும்மா படி படின்ட்டு ஜாலியாகவே இருக்க விட மாட்டேங்கிறாரு, கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் திட்டுறாரு. ராஜா, நீ இன்னைக்கு சார் என்னை திட்டினதை பார்த்து இப்படி பேசுற? போன வாரம் சார் எனக்கு செஞ்சதை பார்த்தா நீ இப்படி பேச மாட்டே. போன வாரம் ரவி சார் என்ன சாப்பிட்டாச்சா? ஆமா சார். அது எப்படி இவ்வளவு நேரத்துக்குள்ள சாப்பிட்டுருக்க முடியும்? ஏன் என்னாச்சு? அம்மாவுக்கு சுகர் ஜாஸ்தியாகி ஜிஹெச்ல சேர்த்துருக்காங்க சார். அப்போ காலையிலையும் சாப்பிட்டுருக்க மாட்டேல்ல? ஆமாம் சார். இந்தா இதில் சாப்பாடு இருக்கு, சாப்பிடு. இல்லை வேண்டாம் சார், நீங்கள் சாப்பிடுங்க. ரவி, சட்டப்படி நீ என்னுடைய மாணவனாக இருக்கலாம், ஆனால் என் மனசுப்படி நான் மாணவர்களை மகன்களாக தான் பார்க்குறேன். இந்தா சாப்பிடு, நான் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன், பிடி. ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப சந்தோஷம், சாப்பிடு. நான் சாயங்காலம் உங்கள் அம்மா பார்க்க வரேன். சரிங்க சார். சரி ஓகே சார். எங்கள் அம்மா சுகமாயிட்டாங்க,
சாப்பாடும் செஞ்சு தந்து விட்டுறாங்க. நான் தான் எழுப்ப எழுப்ப எழும்பாமல் தூங்கிடுறேன். ராஜா, நம்ம சார் எனக்கு டீச்சர் மட்டும் இல்லை, ஃபாதர். சரிதாண்டா, நான் தான் தப்பாக நினச்சிட்டேன். சாரி ரவி. சார், ஏன் சார் நீங்கள் சாரி கேட்குறீங்க? நான் உங்ககிட்ட கடுமையாக பேசிட்டேன் சார். அதெல்லாம் எதுவும் இல்லை சார். என்ன தான் கோபம் வந்தாலும் நான் கடுமையான வார்த்தையை யூஸ் பண்ணது தப்புப்பா. ஐம் சாரி. இனி நான் கடுஞ்சொல் யூஸ் பண்ண மாட்டேன். நானும் இனி லேட்டாக வரமாட்டேன் சார்.